அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே கர்த்தருடைய பெரிதான் நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்னை பகுதியில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை நீங்கள் தாங்கும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சென்னை பகுதியிலே உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய குடும்பத்தின் நபர்களோ இன்னும் நண்பர்களோ இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் உதவி செய்வது மிகவும் நலமாக இருக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 20% மக்களுடைய உடைமைகள் நஷ்டமாகிவிட்டது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட சென்னை பட்டணத்தில் மிகவும் தாழ்வான பகுதியாக இருப்பது நிமித்தம் எல்லாருடைய உடைமைகளும் நஷ்டமடைந்த சூழ்நிலையிலே இருக்கிறது. நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி விரும்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாய் கர்த்தர் உங்களுடைய ஜபங்களிலே அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். சென்னை பகுதியில் இருக்கிற நம்முடைய தொலைக்காட்சி நிறுவனத்தின் அடித்தளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பப்பட்டது. இதன் நிமித்தம் நம்முடைய ஆடியோ வீடியோ ஷூட் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனுடைய பொருளாதார தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை மறுபடியும் சரி செய்வதற்குரிய காரியங்களுக்கு உங்களுடைய காணிக்கை தொகைகளை அனுப்பி இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கலாம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால் இந்த சரி செய்கிற காரியங்களிலே எங்களுக்கு நீங்கள் தோள் கொடுக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தினம் ஒரு வாக்குத்தத்தின் ஊடாக ஆவியானவர் பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை எங்களோடு கூட நீங்கள் திருப்பலாம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதனுடைய பொருளோ அருமையானது. இந்த நாளிலே சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. இதுதாங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோம்பேறியை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியும் மறுபடியும் தேவனாய கர்த்தர் சோம்பலுக்கு எதிராளியாக இருக்கிறார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுவார்கள். அநேகர் சொல்லுகிற காரியம் இதுதான், எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறேன் பிரதர், முடியலை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிவிடுவார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சோம்பேறிக்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் இருக்க மாட்டார். வாக்குத்தத்தங்களை ஏராளமாக கொடுத்திருப்பார். சோம்பேறி வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கை செய்து பற்றி கொள்ள விடாதபடி சோம்பலினால் கட்டப்பட்டிருப்பார்கள். இதுதான் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. அப்படின்னா என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்த வசனங்களை உறுதியாக அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, உறுதியாக அந்த இடத்திலே போய் நிற்க வேண்டும். நிற்க வேண்டும். நன்றாக ஜெபிப்பார்கள், அறிக்கை பண்ணுவார்கள், ஆனால் கிரியையிலே நிற்க மாட்டார்கள். கிரியைகளை நிற்க மாட்டார்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு எரிகோ பட்டணத்தை சுத்தி வரும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். சோம்பேறியாக சரி கர்த்தர் செய்வாருங்க என்று சொல்லி விட்டு நாங்கள் செய்யாமல் இருப்போம் என்றால் கர்த்தராக வந்து எதையும் செய்ய முடியாது. தேவனாய கர்த்தர் எங்களுடைய பாதத்திலே ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கிற பகுதி உங்களுடையதாக மாறும். ஆகவே உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நீங்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த வருட கடைசியிலே நம்மோடு பேசுகிறார். ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஓ தாமதமாக இருக்கலாம். அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல போய் நில்லுங்கள். செங்கடலுக்கு முன்பாக நில்லுங்கள். ஏன் தேவனாய் கர்த்தர் செங்கடலுக்கு முன்பாக தேவ மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளை நிறுத்தினார் என்றால் எப்படியாவது தடைகளை உடைத்து இவர்கள் இந்த எகிப்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று அவர்களை பலவந்தம் பண்ணினார்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனாய் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தாமதப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய திட்டமானது உங்களை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு இந்த ஆண்டு இறுதியில உபவாச நாட்களிலே இருக்கிற நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு நீர் சொன்ன இடங்களிலே நாங்கள் நிற்க போகிறோம், விசுவாசத்தோடு நிற்க போகிறோம். திறக்க வேண்டியது உம்முடைய வேலை. யோர்தானிலே நம்முடைய கால்கள் படும் பொழுது ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே அது குவியலாக நின்றது. அப்படியாக விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆகவே விசுவாசத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு பேசுவோம். சோம்பேறியை போல பேசிக்கொண்டு சாக்குப்போக்கு சொல்லாதபடி விசுவாசத்தோடு நாம் செல்லுவோம். தாவீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் பேரிலே நிச்சயத்தோடு சென்றார். நீ நிந்திக்கிற இராணுவங்களின் சேனையோடு வருகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சென்றார். இப்படி செல்லும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 24வது வசனம் சொல்கிறது, 12வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறி பகுதி கட்டுவான் என்றால் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த காரியத்தை செய்யுங்கள் செய்கிறேன் என்று ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் நன்றாக சாக்கு போக்கு சொல்லுவார்கள். எனக்கு அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய தாயாருக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை, மனைவிக்கு சரியில்லை, கணவனுக்கு சரியில்லை, இல்லைவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஏதாவது ஒரு காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அந்த பகுதி கட்டுகிற அந்த சரி செய்கிற காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, என்னென்ன காரியத்தை சொல்லுகிறாரோ, கர்த்தருடைய மனிதர்கள் தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கீழ்ப்படியும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்பேரிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். சோம்பேறி பகுதி கட்டுவானாம், ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஜாக்கிரதையோடு நாம் இரவு பகலாக தேவனுடைய ஊழியத்தையும் சரி நாம் செய்கிற வியாபாரத்தையும் செய்யும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வியாபாரம் செய்து கொண்டு ஊழியத்திற்கு அழைத்திருப்பார் என்றால் வியாபாரம் செய்கிற நேரத்தில் வியாபாரம் செய்யுங்கள், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யுங்கள். வேலை செய்வதற்கு சோம்பலா பட்டு கொண்டு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பார்கள், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஜெபிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு காலம் உண்டு. ஆகவே இந்த நாட்களில் விசேஷமாக இந்த தொலைக்காட்சி ஊடாக வியாபாரிகள் பார்த்து கொண்டிருக்கலாம், வேலை செய்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யும். யார் ஜாக்கிரதையோடு, யார் உண்மையான ஒரு எண்ணத்தோடு வேகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனாய கர்த்தர் ஆளுகை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யுங்கள், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கும்படி ஆவியான விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்கிறவர்களை ஃபுல் டைம் எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறோம், ஃபுல் டைம் சர்வன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். இன்னும் பகுதி நேரமாக வேலை செய்கிறவர்களை பார்ட் டைம் சர்வன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டு, நீங்கள் இல்லைவிடில் வேலை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இவர்கள் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ், ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ். தேவனுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஓவர் டைம் ஒர்க்கர்ஸாக தேவனாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். அழைத்த அழைப்பில் உறுதியாக இருங்கள். எப்பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களை முழு நேர ஊழித்திருக்கென்று அழைத்து வேறு பிரிக்கிறாரோ அதுவரை தேவனாய் கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த இடத்துல நீங்கள் உண்மையோடு இருக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். வேலைக்கு மெடிக்கல் லீவு போட்டுட்டு ஊழியத்திற்கு செல்லாதிருங்கள், பொய் சொல்லிக்கொண்டு ஊழியத்திற்கு செல்லாதிருங்கள். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களோடு தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியான அந்த காலையிலே தெளிவாக சொன்னார், இந்த வார்த்தைகளின்படி பேசும்படி என்னை பலவந்தம் பண்ணினார், ஆகவே தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர்
இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உண்மையோடு இருக்க, எங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலே உத்தரவாதத்தோடு நடுக்கத்தோடு நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கப் போகிறோம். ஆவியானவர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமணுகிற பரிசுத்த தெய்வமே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் எங்களோடு இந்த தொலைக்காட்சியிலே இணைந்து, இந்த யூடியூப் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற சுவாமி, சோம்பேறி பகுதி கட்டுவான் என்று வார்த்தை இப்ப வாசிக்கிறோமே அப்பா. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை என்று பார்க்கிறோமே சுவாமி. எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் அவிசுவாசத்தோடு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு, ஏதாவது குறை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இறங்கி வருவதாக. இவர்கள் எந்த இடத்திலே சோம்பேறித்தனமாய் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்துல இப்பொழுது ஒரு தேவ வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொடுகிறபடியால் நன்றி. தங்களுடைய சரீரத்தை குறித்து சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சோம்பலாய் இருப்பார்கள் என்றால், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை சூழ்ந்திருக்கிற இந்த சோம்பலின் ஆவியிலிருந்து இவர்களை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம். ஜாக்கிரதையுள்ள தேவ அபிஷேகம் இவர்களோடு இடைபடுவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவாகிய தேவன் ஊழியம் செய்கிற நாட்களே இரவு பகலாக ஓ ஆண்டவரே ஓடி ஓடி ஊழியம் செய்தவரை நாங்கள் முன்வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாரோ சுவாமி. கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், கீழ்படுத்துகிறோம். இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா திருவள்ளுவர் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆந்திரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ஊழியர்கள் அங்கே இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எங்களுடைய கரங்களை உதாரத்துவமாய் நீட்ட, அவருடைய கரங்களை இந்த நாட்களில நாங்கள் பலப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன்.